அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்துஹு. நம்ம இப்போ வந்து ஒரு கேக் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் ரெண்டு வாழைப்பழத்தை வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து நான் ஃபோர்க் வச்சு தான் பண்ணேன், அப்புறம் கையில் பண்ணினேன். இது கூட வந்து நம்ம இப்போ ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டாக ஆட் பண்ணலாம். போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து நல்லா சுகர் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் இதில் ஒரு முட்டை போடப்போகிறேன். முட்டையை போட்டு நல்லா அடிச்சாச்சு. இப்போ வந்து ஒரு கப் நான் மைதா போடுறேன். இதில் வந்து நான் ஒரு கப் பால் ஊற்றுப்புறேன். நல்லா கலக்கியாச்சு. இப்போ இதில் வந்து நான் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றுறேன். ஸ்வீட்னஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது. நம்ம இது வந்து இப்போ செப்டாயிட்ருக்கு. இதை பச்சையும் வச்சிடலாம். இப்போ வந்து நான் இது என்னோடய ரைஸ் குக்கர், இதில் தான் இப்போ நான் இதை வைக்க போகிறேன். இதை வந்து நான் நெய் ஊற்றி ஃப்ரீஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதில் வந்து ஊற்றிடலாம். இப்போ வந்து வார்ம்க்கு வந்துச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் வந்து ரெடியாக இருக்குது கேக்கு. இது கொஞ்சம் நேரம் வார்ம்ல இருக்கட்டும். இப்போ அந்த ரைஸ் குக்கர்லேருந்து நான் பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். பனானா கேன் பேன் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ கட் பண்ணி பார்க்கலாம். சாஃப்டாக இருக்குது. பேக்கிங் சோடா போடல, ஈஸ்ட் போடல, எதுவுமே போடல. சாஃப்டாக இருக்குன்னு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி.